ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று நடந்த உலகக்கோப்பை போட்டியில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மூடினாங்க. இந்த போட்டியில இந்திய கிரிக்கெட் அணி 89 ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணியை வீழ்த்திட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது, இந்திய கிரிக்கெட் அணியில இந்த ஒரு வீரர் தான் எங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணம், அவரோட ஆட்டம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர் முடிவுக்கு 336 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இதுல இந்திய கிரிக்கெட் அணியில அதிகபட்சமா துவக்க வீரர் ரோஹித் சர்மா 140 ரன்கள் வந்து குவிச்சிருந்தாரு. பாகிஸ்தான் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது அமீர் 3 விக்கெட்டை கைப்பற்றினாரு. அதன் பிறகு கலந்துருங்கன்னா பாகிஸ்தான் அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போது புவனேஸ்வர் குமார் 5வது ஓவரை வீசினாரு. அந்த ஓவர்ல அவர் 4வது பாலை வீசும் போது அவருக்கு கால தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் காரணத்தினால அவர் மைதானத்திலிருந்து வெளியேறிட்டாரு. இதனால கேப்டன் விராட் கோலி மீதம் இருக்கும் 2 பந்துகளை ஆல்ரவுண்டர் விஜய் சங்கரை வீச வைக்கலாம் அப்படின்னு அழைச்சாரு. இதனைத் தொடர்ந்து அவரும் வீச வந்தாரு. அவர் வீசின அந்த முதல் பால்ல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரரான இவாம் உல்லக் LBW ஆகி அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. இதுவே பாகிஸ்தானுக்கு துவக்கத்துல பெரிய அடியாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு அந்த அணியில பாபர் அசாம் மற்றும் ஃபகர் ஜமான் இவங்க இரண்டு பேரும் இணைந்து 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதன் பிறகு குல்தீப் யாதவோட சுழல் பந்து வீச்சுல பாபர் அசாம் அவுட் ஆகி வெளியேற அந்த அணி தொடர்ந்து விக்கெட் இழந்து தோல்வியை தள்ளிவிட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின சர்ஃபராஸ் அகமது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ரோஹித் சர்மாவுக்கு அப்படின்னு தனியான ஒரு திட்டத்தை வச்சிருந்தோம். மழை பெய்யற காரணத்தினால ஆடுகளும் ஈரப்பதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அணியில இரண்டு ஸ்பின்னர்களை நாங்க பயன்படுத்தணும். ஆனா நாங்க திட்டம் போட்ட மாதிரி எங்களோட பந்து வீச்சாளர்கள் சரியான இடத்துல பந்த பிச் பண்ணி பந்து வீச முடியல அவங்களால. அதே போல ரோஹித் சர்மா அவுட் ஆகுறதுக்கு எது எளிமையா கிடைச்ச எங்களோட ரன் அவுட் வாய்ப்பையும் நாங்க வீணடிச்சிட்டோம். அவருடைய அந்த 140 ரன்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த புவனேஷ்குமாரோட ஓவர்ல மிச்சம் இருந்த 2 பால விஜய்சங்கர் வீசினதும் அந்த ஓவர்லயே இமாம் உல்லக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. இந்த 2 இடத்துலயும் தான் எங்களோட ஆட்டத்தோட தப்பு ரொம்பவே பெரிதாக இருந்துச்சு அப்படின்னு சர்ஃபராஸ் அகமது வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.